తాయే కాళీయమ్మ నీయం కావలమ్మ వన్నేరి కుల కరయే నీ అమందా కాళీయమ్మల్ మెయ్యడియార్గలే అంబాలினுடைய సన్నిధానத்திலே இன்றைய தினம் கேதார கௌரி விரத இறுதி நாளிலே அம்பாளினுடைய புகழ் பாடுகின்ற பாடலினை தாமாகவே எழுதி தாமாகவே முன்வந்து தாமாகவே எழுதி ஆலயத்தினுடைய புகழ் பாடுகின்ற பாடலை ஆர் ரவிசிங்கர் அவர்களும் पावन्ना सुरेश कुमार अवर्गलं इसाई वीसर तमल इसाई चेम्मल पीएस विमल अवर्गलं ओलिकलवे विक्टर एम पाकी अवर्गलं वडिवमैप्पिने रविशंकर अल्प வன்னேரி குளக்கரையில் நீ அமர்ந்தாய் வந்தோரை வாழ வைத்து அருள் சொரிந்தாய் பேருக்கே நீ காளி எம் ஊருக்கே குலசாமி தீராத நோய் தீர்த்து என்னை வாழ வைத்த தாய் தாயே காளியம்மா நீயம் காவலம்மா தாயே காளியம்மா நீயம் காவலம்மா ஜாதி மத வேதம் இன்றி மும்மதமும் கூடி வந்து காளியம்மாவும் கிணற்று நீரை அல்ல காவல் நின்று தேவி உந்தன் திருநீற்றில் மகிமையில் ஊர்வாளும் தேடி வந்து தொழுவோர்க்கு நோய் நொடி பறந்தோடும் தந்தாய் ஏழை பணக்காரன் என்ற பேதம் இன்றி வாழ வைத்தாய் தாயே கா
மாடிமனை வாழ்வும் தந்தாய் ஏழை பணக்காரன் என்ற பேதமின்றி வாழ வைத்தாய் காளியம்மாவும் புகழை பாடிட வரம் தாரும் மாரியம்மாவும் அருளால் பாடுகிறேன் தினம் நானும் பேருக்கே நீ காளி என் ஊருக்கே குலசாமி தீராத நோய் தீர்த்து என்னை வாழ வைத்த தாய் தாயே காளியம்மா நீயம் காவலம்மா தாயே காளியம்மா நீயம் காவலம்மா வன்னேறி குளக்கரையில் நீ அமர்ந்தாய் வந்தோரை வாழ வைத்து அருள் சொரிந்தாய் உந்தன் கிணற்று நீரால் எம்மூரின் தாகம் தீர்த்தாய் எந்தன் குரலை தேனாய் உன் நீரால் மாற்றி கொண்டாய் வன்னேறி குளக்கரையில் நீ அமர்ந்தாய் வந்தோரை வாழ வைத்து அருள் சொரிந்தாய் பேருக்கே நீ காளி எம்மூருக்கே குலசாமி தீராத நோய் தீர்த்து என்னை வாழ வைத்த தாய் தாயே காளியம்மா நீயம் காவலம்மா தாயே காளியம்மா நீயம் காவலம்மா பாடலினை தானாகவே முன்வந்து வரிகள் மூலம் இங்கே எடுத்தியம்பி இருக்கின்ற நமது ஆர் ரவிசங்கர் அண்ணன் அவர்களுக்கு ஆம்பாளினுடைய நிறைந்த திருவள்கடாச்சம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுவதோடு ஆலய தர்மகர்த்தா சபையின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு அம்பாளினுடைய இந்த அருமையான பாடல் திருவட்டுகளை தாமாகவே முன்வந்து எமது ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா சபையினரிடம் அந்த ஒளி நாடாவினை வழங்கி வைக்கின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அருமையான இந்த பாடலினை நீங்கள் பாடுவதற்கான காரணம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். பாட சொன்னா பாடிடுவேன், ஆனால் கதைக்க சொன்னா கொஞ்சம் பிரச்சனையாட்டன் இருக்கு. ஓகே, இந்த பாடல் ஏன் பாட வேண்டி வந்தேன்னு சொன்னால், இந்த கிடத்த தண்ணியை தான் நான் ஒவ்வொரு நாளும் குடிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தண்ணியில் வரும்போது என்னுடைய மனைவியிட்ட நான் சொல்லுவேன், கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு ஒரு பாடல் ஒன்றை செய்யணும். எல்லா கோயிலுக்கும் நான் பாடியிருக்கிறேன், இருந்தாலும் இந்த தண்ணீரை போல ஒரு தண்ணீர் வந்து தாகம் அடங்குறதுக்கும் சரி, இப்படியான ஒரு தண்ணீரை வந்து மினரல் வாட்டர் போத்தல் தண்ணி கூட இப்படி இருக்காது, அவ்வளோத்துக்கு ஒரு சூப்பர் தண்ணி உண்டு. அப்போ நான் நினச்சேன் அந்த தண்ணியை வச்சே ஒரு பாடல் ஒன்று எழுதுவோம்னு சொல்லி போட்டு முடிவெடுத்து நானே 5 நிமிஷத்தில் தான் அந்த பாடல் எழுதினேன். எழுதின பிறகு ரெக்கார்டிங் போகும்போதும் அப்படி தான், கண நேரம் இலக்கடையில் ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள அந்த பாடலை நான் பாடிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த காளியம்மான்ற அருள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாகவே நிறைய பாடல்களை வந்து நான் விரும்பி பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறேன். பக்தி பாடல்களை கேட்கும்போது ஆசையாக இருக்குது. என்னென்றால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு கலைஞனாக இருக்கும்போது என்னுடைய பாடல்களை வந்து விடிய வல்லனா நித்திரையாவை நான் விளம்பும் போது இந்த பாடல்களை வந்து நான் கேட்டு தான் நித்திரையால் விளம்புகிறேன். ஒரு கலைஞனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று சொன்னால் இது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பக்தி பாடல்களை நான் பாடணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாடல் வந்து உருவாவதற்கான காரணம் வந்து சுரேஷ் அண்ணா அவர்களும் மற்றும் என்னுடைய இசையமைப்பாளர் விமல் அண்ணா, எல்லோருக்குமே நன்றிகள். மற்றது கிருஷ்ண அண்ணா, அந்த காலத்திலிருந்து எப்போவுமே என்னுடைய பாடல்களுக்கு வீடியோ அதுகளெல்லாம் சிறப்பாக மிக மிக சிறப்பாக வழங்கி அவர் தான் இவ்வளவுக்கு ஒரு பாடலுக்கு உயிர் தாருன்ற விஷயம் வந்து உண்மையாகவே அந்த பாடல்கிட்ட வீடியோ பார்க்கும்போது தான் அந்த பாடலுக்கு முழுமையான உயிர் பிறக்கும். அந்த வகையில் கிருஷ்ணாண்ணா தான் இந்த வீடியோவும் செய்ய போகிறேன். எல்லோருமே தமிழாரம் தொலைக்காட்சி டிவியில் எல்லோருமே பார்ப்பீங்க. சேனலில் வந்து இந்த பாடல் வந்து வெகு விரைவில் வெளியிட போகிறோம். எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி நண்பர்களே. ஆம், அருமையான பல கருத்துக்களை கூறி எமது ஆலயத்தினுடைய பாடலும் இமையிலும்
இதுவும் இல்ல இன்னும் பல பாடல்களை இவர் பாட வேண்டும். அந்த பாக்கியம் நிச்சயமாக எமது காளி அம்பாள் வழங்கி வைப்பாள். அம்பாளினுடைய இந்த அருமையான பாடலினை தாமாகவே முன்வந்து வரிகள் மூலம் எழுதி எமது ஆலயத்திலே இன்றைய தினமே அவர்களுடைய அந்த இசை மூலம் எடுத்து காட்டியிருக்கின்ற எமது ரவிசங்கர் அண்ணா அவர்களுக்கும் எமது ஆலய பரிபாலன தர்மகத்தா சபையின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு அம்பாளினுடைய இந்த புனிதமான இந்த குடிநீரினை பற்றி மிகவும் சிறப்பான முறையிலே அந்த கிணற்றினை எமது ஆலயத்திற்கென உபயமாக வழங்கியிருக்கின்ற அந்த அன்பருக்கும் நாங்கள் இந்நேரத்திலே மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதைவிட அவர்களுடைய குடும்பத்திற்கும் காளியம்பாளனுடைய நிறைந்த திருவள்கடாச்சம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுவதோடு ஆலய தர்மகத்தா சபையின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு அவர்களுடன் இணைந்து ஒருங்கிணைத்த பாவண்ணா சுரேஷ்குமார் அவர்களுக்கும் இசையினை வழங்கிய இசை விசிறுதமிழ் இசை செல்வை பி எஸ் விமல் அவர்களுக்கும் ஒலிக்கலவையினை எம் பகி அவர்களுக்கும் வடி அமைப்பினை கே குணால் அவர்களுக்கும் எமது காளியம்பாளனுடைய நிறைந்த திருவள்கடாச்சம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுவதோடு ஆலய தர்மகத்தா சபையின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் அத்தோடு இந்நிகழ்வினை தமிழாரம் மீடியா மூலம் ஒலிபரப்பினை செய்த கிருஷ்ணா போட்டோ உரிமையாளர் அவர்களுக்கும் காளியம்பாளினுடைய நிறைந்த திருவள்கடாச்சம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுவதோடு ஆலய தர்மகத்தா சபையின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து